தெற்கு காசாவில் ஹமாஸ் இஸ்ரேல் இடையே ஆன போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது. தெற்கு காசா கான் யூனிஸ் நகரில் உள்ள நாசர் மருத்துவமனையில் நேற்று அதிகாலையில் இஸ்ரேல் ராணுவ வீரர்கள் அதிரடியாக நுழைந்தனர். அப்போது அங்கு நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டில் நோயாளி ஒருவர் கொல்லப்பட்டார். 6 பேர் படுகாயமடைந்தனர். இதற்கிடையே ஹமாஸ் அமைப்பினருக்கு ஆதரவாக லெபனானிலிருந்து இஸ்ரேல் மீது நேற்று ராக்கெட் வீசப்பட்டது. இதில் ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்ததற்கு பதிலடியாக இஸ்ரேல் விமானப்படை அங்கு குண்டுமழை பொழிந்ததில் 13 பேர் கொலை செய்யப்பட்டனர். இதில் பெரும்பாலானோர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் என தெரிய வந்திருக்கிறது. இந்த தாக்குதல்களால் இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் மீண்டும் தீவிரமடைந்துள்ளது.